இன்னைக்கு நாம சர்வன் சீரிஸ் உடைய 3rd சீசன் உடைய 7th 8th எபிசோட் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நிறைய वीडियोस போட்டுவோம், பார்க்காம இத பார்க்க வந்தீங்க அப்படினா ஒண்ணும் புரியாது, அத போய் பார்த்துட்டு வாங்க. அந்த वीडियोसக்கான லிங்க்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷனலயும் கொடுக்கிறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 7th 8th எபிசோட் பாத்தீங்களா, சத்தியமா பயங்கர பங்கமா இருந்துச்சு. அதுலயும் क्लाइமேக்ஸ்லாம் வேற லெவல். இப்ப அப்படியே இந்த 7th எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ அந்த ஷோக்கு ஜட்ஜா போறேன் அப்படினு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருப்பாரு. அதனால சில ப்ரோமோ ஷூட் பண்ணிருப்பாங்க, அந்த ப்ரோமோலாம் இப்ப போட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி இவ்வளவு பெரிய செஃபா வந்தாரு அப்படின்றதெல்லாம் காமிக்கிறாங்க. அந்த ப்ரோமோவை நம்ம ஹீரோயின் தம்பிகாரன் அதுக்கப்புறம் லியான் இவங்கலாம் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம ஹீரோவை செமையா பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தம்பியை தனியா கூட்டிட்டு போயிட்டு இதுக்கப்புறம் நீ லியான் கூட பழகத ஸ்டாப் பண்ணிக்கோ, உனக்கும் அவளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இப்படிலாம் நடந்துக்காத அப்படின்னும் போது இவனுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. அமைதியா சரி ஓகே இதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணு கூட பழகல, ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது திடீர்னு இந்த பொண்ணை யாரோ துரத்திக்கிட்டு போயிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காங்க, இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, ஆனா துரத்திக்கிட்டு போனவங்க யாரு எதுக்கு அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டா இவ சொல்ல மாட்டா, இவளால குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, நீ இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட கொஞ்சம் விலகியேரு அப்படின்னு சொல்றாங்க. இவனும் சரின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் லியான கூப்பிட்டு வச்சு இங்க பாரு, இதுக்கு அப்புறம் குழந்தைய தூக்கிட்டு அந்த பக்கம் அந்த பார்க் சைட் போவாத, போதாந்தான் நீ தனியா போ அப்படின்னு போது அவங்க ஒண்ணு அவ்வளவு மோசமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லியான் சொல்றா. அவங்க மோசமானவங்களும் நல்லவங்களும் அது நமக்கு தேவையே இல்லாத விஷயம், மேபி அவங்களும் வேற ஒரு கழுத்து கும்பலா இருந்து என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது, போறதாந்தான் நீ தனியா போ அப்படின்றப்ப நீங்க வர வர எங்க அம்மா மாதிரி பிஹேவ் பண்றீங்க, கொஞ்சம் மோசமா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு போது இங்க பாரு உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கியா, இந்த வீட்லயே வச்சு என் தம்பி கூட ஒன்னா இருந்திருக்க, அது பர்சனல் ப்ராப்ளம், அது எனக்கு தேவையே இல்லாத விஷயம், எனக்கு என் குழந்தையுடைய பாதுகாப்பு தான் முக்கியம், நீ என் குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கோ, நான் சொல்ற இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போகாத அவ்வளவுதான் அப்படின்றப்ப நம்ம லியான் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறா. அப்ப நம்ம ஹீரோயின் லியான்கே தெரியாம லியானுடைய ரூம்க்கு போயிட்டு இந்த பொண்ணுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும் போது இந்த பொண்ணுடைய டைரி மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம லியான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வரைஞ்சி வச்சிருக்கா, முக்கியமா நம்ம ஹீரோயினை கலாய்க்கிற மாதிரி ஹீரோயினுக்கு நடந்த விஷயங்கள், இந்த சீனை பெருசா காமிக்க முடியாது என்ன விஷயம் மறைஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் லைவ்ல பேசிக்கிட்டே இருக்கும் போது இவங்களுக்கு பால் சுரந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த விஷயத்த ஒரு மாதிரி கோரமா வரைஞ்சிருக்கா. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் செமையா கடுப்பாயிட்டு ஹீரோ கிட்ட வந்து இந்த பொண்ணு இப்படிதான் பண்ணி வச்சிருக்கா அப்படின்றப்ப இந்த காலத்து பசங்க கலாய்க்கிறது இது போல விஷயங்கள்லாம் பண்றது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம், இதை பத்தி எல்லாம் ஒன்னும் பெருசா கவலைப்படாதமா அப்படின்னு சொல்றப்ப அவ ஒன்னும் உங்களை வரைஞ்சி வைக்கல, என்னதான் அது போல வரைஞ்சி வச்சிருக்கா அப்படின்னும் போது ஓகே பேபி நான் சாப்பாடு ரெடி பண்றேன் சாப்பிடலாம் வா அப்படின்னும் போது எனக்கு ஒன்னும் தேவை குழந்தையுடைய பாதுகாப்பு தான் முக்கியம், நீங்க ஒழுங்கா அந்த பொண்ணு கிட்ட பேசுங்க, எனக்கு ஒண்ணும் சாப்பாடு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோ லியான் கிட்ட போயிட்டு இதுக்கப்புறம் குழந்தைய பார்க்கலாம் தூக்கிட்டு போவாத டோரத்துக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு போது நீங்களுமா அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு லியான் சொல்றா. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருக்குமே என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கு ஏன் ஒன்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது தெரியல அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே யாரோ வீட்டுக்கு வராங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா நம்ம தம்பியுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த வீரா தான் வந்திருப்பா, இந்த பொண்ணை இன்வைட் பண்ணி உள்ள உட்கார வச்சு அப்படியே நம்ம லியான கூப்பிட்டு லியான் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீரா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டான்ஸ் கிளாஸ் இருக்கா, அந்த டான்ஸ் கிளாஸ்ல சீட்டு கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், உனக்குதான் டான்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோர்த்தி சொன்னா, உனக்காக நான் கஷ்டப்பட்டு ஒரு சீட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ மட்டும் இந்த கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணிட்டு 2 மாசம் மட்டும் ட்ரைனிங் எடுத்த அப்படின்னா உன்னுடைய திறமைய பயங்கரமா வளர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நீ யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது, நீயும் நிறைய பேருக்கு கிளாஸ்
கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல டான்சிங் பண்ணலாம் பயங்கரமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இந்த டைம்ல நம்ம ஹீரோ எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு. அப்போன்னு பார்த்து இவங்க எல்லாருமே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிற விஷயத்த, ஆமா என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ம லியான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவா அதுக்குள்ள கார் வந்து ஆரன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோன் வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க இல்லையா, அதனாலதான் வந்துட்டு பயங்கர டிப்ரெஷனா இருக்க, 2 மாசம் தானே, போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வா, நான் ட்ரெயின் டிக்கெட் கூட புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எஸ் ஆர் நோ கூட சொல்ல இந்த பொண்ணுக்கு போக கூட முடியல, ஆனா இவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டே இந்த பொண்ணு பக்கத்துல போயிட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு அப்படியே பாசமா பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இது பாரு, போன பர்த்டேக்கு நான் வாங்கின ட்ரெஸ் இது, இந்த ட்ரெஸ் மட்டும் நீ போட்டுக்கிட்டு போன பயங்கரமா இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது, எனக்கு ஒன்னும் உன்னுடைய ட்ரெஸ் தேவையில்ல டோரதி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையான்னு சொல்லிடுறா. ஓகே பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ போய்க்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே இங்க இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நைட்டு திரும்பி வந்து, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, என்கிட்ட சொல்லாம நீ எப்படி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு லியானை பிடிக்கல, லியானை எப்படியாச்சும் இங்கிருந்து வெளியனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன், என் குழந்தைய நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு போது, உனக்கு ஏன் டோரதி ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, லியான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுல இருக்க எக்கச்சக்கமான ப்ராப்ளம் சரியாயி இப்பதான் நம்ம கொஞ்சமாச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், நீ எதுக்கு அவளை வீட்டை விட்டு வெளியனுப்ப பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ம ஹீரோனுக்கு செமையா கடுப்பாயிடுச்சு. நீ ஏன் எப்ப பார்த்தாலுமே மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ற, நீ ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், நீ முதல்ல நான் சொல்றதை கேளு, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஸ்டார்ட் பண்ணு, எனக்கு பிடிச்ச புருஷனாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கத்தா கத்தும் போது, நம்ம ஹீரோ அமைதியா போயிட்டு யோசிச்சுட்டு, நான் இந்த ஷோக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா லியான இந்த வீட்டுல வச்சுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலில் காமிக்கிறாங்க, நம்ம லியானோ ஊருக்கு போக ரெடியாயி வந்து நிக்கிறா. இந்த டைம்னு பார்த்து நம்ம தம்பிக்காரனும் கேர்ள் ஃப்ரெண்டும் உள்ள வராங்க. உள்ள வந்த தம்பிக்காரன், நீ எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப தவறான முடிவு, லியான் இந்த வீட்டிலேயே இருக்கதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், நீ தப்பா முடிவு பண்ணிட்ட தப்பா முடிவு பண்ணிட்ட அப்படின்றப்ப, இந்த பக்கம் நம்ம ஹீரோ சப்போர்ட் பண்ணி பேசிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நம்ம லியானுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு செமையா காண்டாயிட்டு கையில கிடைச்ச ஒரு பொருளை தூக்கி டேபிள்ல டமால் டமால்னு தட்டி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா, ஏன் அப்படி காட்டு கத்தா கத்துறீங்க, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் டயலாக் பேசிக்கிட்டு இருக்கும் போது, குழந்தை செமையா அழுக ஆரம்பிக்குது. அப்ப அந்த கேர்ள் ஃபிரெண்ட் வந்து இந்த குழந்தைய தூக்கி அப்படியே கொஞ்ச ஆரம்பிக்கிறா. நீ குழந்தைக்கு பாய் சொல்ல விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம லியானா வெறுப்பேத்துற மாதிரி பண்ணும் போது, நம்ம லியானும் குழந்தைக்கு லைட்டா ஒரு கிஸ் பண்ணி அப்படியே அமுச்சு வைக்கிறா. சரி வாடா தங்கம், நான் உன்னை தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்ள் ஃபிரெண்டும், சி நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல அந்த பையனுடைய கேர்ள் ஃபிரெண்டும் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அப்படியே உள்ள வச்சு கொஞ்சுகிட்டு இருக்கா. இந்த டைம்ல 3 பேரும் மாத்தி மாத்தி மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது, நம்ம லியான் வந்து, பிளீஸ் எனக்காக நீங்க யாரும் சண்டை போடாதீங்க, ஜஸ்ட் 2 மாசம் தானே, பரவாயில்ல நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டா. போகும்போது பாய் சொல்றாளாமா. நெக்ஸ்ட் அப்படியே தம்பிக்காரங்கிட்ட போயிட்டு தம்பி அப்படியே ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணிட்டு நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அங்கிருந்தே கிளம்புறா. டோபி வந்துட்டு பாத்தீங்கன்னா பிக்கப் பண்ண வந்திருப்பான். நம்ம லியானும் ரெயின் கோட் எல்லாம் போட்டுட்டு வெளியே போயிட்டு நின்னுகிட்டு இருக்கா. சமயம் மழை பெஞ்சிட்டே இருக்கும். இந்த டைம்னு பார்த்து அப்படியே வீரா வந்துட்டு, குழந்தை கக்கா போயிட்டான், போயிட்டு கிளீன் பண்ணு அப்படின்னும் போது நம்ம ஹீரோனும் உள்ள போறாங்க. உள்ள போனவங்க அப்படியே பேன் கத்துறாங்க, என்ன விஷயம் ஆச்சுன்னு போயிட்டு பார்க்கும் போது அங்க குழந்தைய காணும். குழந்தைக்கு பதிலா பொம்மை இருக்கு. எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. பாத்துக்கிட்டு இருக்கிற நம்மளே இந்த ட்விஸ்ட் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அடியே என் குழந்தைங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் இங்கதான் படுக்க வச்சுட்டு வந்தேன், குழந்தை எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படின்றப்ப, வீடு முழுக்க குழந்தை அழுகிற மாதிரியே சவுண்ட் கேக்குது. அதாவது குழந்தை எங்கேயோ அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க அப்படியே வீடு முழுக்க போய் தேட ஆரம்பிக்கிறாங்க, ரூம் ரூமா போய் தேட ஆரம்பிக்கிறாங்க, எங்க தேடியுமே குழந்தைய காணும். நம்ம தம்பிக்காரனும் கேர்ள் ஃபிரெண்டும் சேர்ந்துட்டு, நான் போயிட்டு கேமராவை செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. தம்பிக்காரன் கேமராவை செக் பண்ணிட்டே இருக்கும் போது, நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாம அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருந்தா என்ன, எங்கேயாச்சும் போனா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு சும்மா வந்து வாழ் வாழ்னு கத்திட்டு இருக்காத, புடிச்சா இங்க இரு இல்ல கிளம்பு அப்படின்னு போது, இந்த பொண்ணும் கோச்சுட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறா. கிளம்பி போறப்ப வெளியே நம்ம லியா நின்றுட்டு இருப்பா. நீ உண்மையிலேயே புத்திசாலி அப்படின்னா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. இதே டைம்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் தம்பிக்காரன் 3 பேருமே சேர்ந்துட்டு வீடு முழுக்க அந்த குழந்தை எங்க இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. வீடையே அலங்கோலம் பண்ணிட்டாங்க. இங்க வெளியே டோபி வேற டைம் ஆயிடுச்சு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உள்ள போறா. அப்ப நம்ம ஹீரோயின் ஓடி வந்து, என் குழந்தைய என்னடி பண்ண, என் குழந்தை எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, குழந்தை எங்கன்னு என் கிட்ட வந்து கேட்டா, குழந்தை வீட்டுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லியான் சொல்றா. பொய் சொல்லாத, என் குழந்தை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செமையா கடுப்பாகுறாங்க. நான் ஒண்ணும் பொய் சொல்ல, உங்க குழந்தை நர்சரியில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கு, நீங்க வேணா போயிட்டு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றப்ப, திடீர்னு குழந்தை அழுகிற சவுண்ட் கேக்குது. ஓடி போயிட்டு பார்த்தா
குழந்தருக்கு இப்ப இந்த பொண்ணுடைய முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே, அப்பாடா எப்படியோ என் குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோ நான் கீழே லியான் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த தம்பிக்காரங்கிட்ட போயிட்டு ஏன் அவ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ கோச்சுக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் சொல்றான், அவளுக்கும் உனக்கும் சுத்தமா செட்டே ஆகாது, நீ அவளை பிரேக்கப் பண்ற, அவ உனக்கு தகுதியானவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது இதே டைம்ல நம்ம ஹீரோ நான் போயிட்டு லியான வீட்டுல இருக்க சொல்ல போறேன், லியான் வீட்டுல இருக்க வரைக்கும் தான் குழந்தை வீட்டுல இருக்கு, லியான் போனா குழந்தை காணாம போயிடுது, நான் போயிட்டு லியான் கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்றப்ப லியான் நம்ம கிட்ட இருந்து என்னமோ மறைக்கிறா, வீட்டுக்குள்ள யாரையோ அமைச்சு குழந்தைய தூக்கி மறைச்சு வைக்க சொல்லிருப்பா போல, இப்ப அவ வீட்டுக்குள்ள வந்தவனே குழந்தைய தூக்கி நர்சரியில வச்சுட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்றப்ப நீ எப்பயுமே இப்படிதான் புலம்பிட்டு இருப்ப, நான் போயிட்டு பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு இங்க பாரு லியான் இப்பதைக்கு நீ எங்கேயும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, ஒழுங்கா வீட்டிலேயே இருந்து குழந்தைய பாத்துக்கோ, உனக்கு பிடிச்ச வரைக்கும் நீ இந்த வேலையை பார்க்கலாம், உனக்கு பிடிக்கல அப்படின்னா மட்டும் நீ தாராளமா வெளியே போலாம் அப்படின்றப்ப எனக்கு குழந்தைய பாத்துக்க தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னால ஜெரிக்கோ விட்டு பிரிய முடியாது, ஒருவேளை நான் பிரிஞ்சு போனா கூட குழந்தைக்குதான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வில்லத்தனமா பாத்துட்டு மேல போற. அதோட இந்த எபிசோட முடிகிறாங்க. இப்ப அப்படியே எட்டாவது எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம லியான் அந்த பார்க்குக்கு போயிட்டு அந்த ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாம் மீட் பண்றா, மீட் பண்ணி அவங்க கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம லியான் வழக்கம் போல நம்ம ஹீரோனுக்கு டீ போட்டு கொடுக்குறாங்க, டீய வாங்கி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சிங்கில ஊத்திட்டு போதா லியானுக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அப்படியே போயிட்டு நம்ம ஹீரோ குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு குக்கிங்க்கு ஹெல்ப் பண்றாங்க. நம்ம ஹீரோ எனக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புறப்ப லஞ்ச் சாப்பிட நீ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எனக்கு கூப்பிட்டா, இல்ல நான் குழந்தைய பாத்துக்கணும் என்னால வர முடியாது அப்படின்னு போது குழந்தைய பாத்துக்கதான் லியான் இருக்கா, அவ குழந்தைய பாத்துப்பா நீ வா அப்படின்னு போது என் குழந்தைய யாரும் பாத்துக்க வேணாம், இதுக்கப்புறம் நானே தான் பாத்துக்க போறேன் அப்படின்றப்ப ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிட்டாரு. அப்ப நம்ம லியான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய துணி எல்லாம் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொண்டுட்டு வராங்க, இங்க பாரு இதுக்கப்புறம் நீ யாரும் எல்லாம் போ தேவையில்ல, என் துணியை நானே வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது போன் கால் வருது. ஆபீஸ்ல இருந்தா கால் பண்றாங்க, கால் பண்ணி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அந்த ஸ்பாட்டுக்கு நீங்க தான் போயிட்டு நியூஸ் கவர் பண்ணும், நீங்க பண்ணா செமையா இருக்கும் அப்படின்னும் போது சாரி சார் என்னால வர முடியாது, என் குழந்தைய பாத்துக்கணும், என் குழந்தைய பாத்துக்க ஆள் கிடையாது அப்படின்னும் போது சரி யார் அமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒத்திருக்கா இசபெல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அனுப்பாம வேற ஏதோ ஒரு பையன் பேரை சொல்லி விடுறா. இப்ப அப்படியே நம்ம லியானோ இங்க பாரு டோரத்தி இந்த வேலை எல்லாமே என்னுடைய வேலை தான், குழந்தை பாத்துக்கிறது வீட்டை கிளீன் பண்றது துணி துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னமோ புதுசா இந்த வேலையெல்லாம் என்ன பண்ண கூடாதுன்னு சொல்ற ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு பிடிக்கல, நீ இதுக்கப்புறம் என் குழந்தைய தொடக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம லியான்கா மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அங்கிருந்து போயிட்டு பார்க்ல உட்காந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு அந்த இசபெல் இருக்கா பாத்தீங்களா, அவ அந்த பார்க்ல ஜாகிங் போயிட்டு இருக்கும் போது நம்ம லியான் சோகமா உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த பாத்துட்டு பக்கத்துல வந்து உட்காந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஐம் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும் நம்ம டோரத்தி வந்துட்டு கொஞ்சம் நல்லவ தான், ஆனா சில நேரங்கள்ல ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா நடந்துப்பா, ஸ்டார்டிங்ல நான் அந்த கம்பெனில வேலைக்கு சேரும் போது அந்த பொண்ணு என்ன பயங்கர ஃப்ரெண்ட்லியா பார்த்தா, எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தா, ஆனா போக போக பார்த்தா என்னையும் எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டா, அவளுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும், முக்கியமா எல்லாத்தையுமே அவ மட்டும் பெர்ஃபெக்டா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா, நீ அவளை பத்திலாம் பெருசா ஒண்ணும் கவலைப்படாது, உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோ மறுபடியும் போயிட்டு பேச ட்ரை பண்றாரு, வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணிருப்பாரு, அந்த பேஸ்மெண்ட் அதுக்கப்புறம் கைப்பிடி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு நான் வீட்டை மொத்தமா சரி பண்ணிட்டேன், வீட்டுல இருந்த எல்லா ப்ராப்ளமுமே சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சுத்தி காமிக்கும் போது இங்க பாருங்க உங்களுக்கு வெளியே சோஃபால படுக்க பிடிக்கல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா புதுசா வேற ஒரு சோஃபா வாங்கிக்கோங்க, இப்படி வீட்டை சரி பண்ணிட்டேன் அதை சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படின்னா தலைவன் சண்டை போட்டதுக்கு அப்புறமா வெளியதான் சோஃபாலேயே பத்து தூங்குறான் போல. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ குக் பண்ணிட்டு இருப்பாரு, நீ இன்னைக்கும் ஆபீஸ்க்கு போலயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட கேட்கும் போது நான் எங்க அப்பா வர சொல்லிருக்கேன், எங்க அப்பா வந்து எப்படியாச்சும் லியான் கிட்ட பேசி லியானை கொண்டுட்டு போயிட்டு பெண்கள் காப்பகத்துல சேர்த்து விட்டுவாரு, அதுக்கப்புறம் நமக்கு எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னும் போது நீ ஏன்டி இப்படி வர வர பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, என்ன சொன்னாலும் ஏன் கேட்க மாட்ட அப்படின்னும் போது எனக்கு ஏனே தெரியல லியானை பார்த்தா சுத்தமா புடிய மாட்டேது அப்படின்றாங்க. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம லியான் மட்டும் தனியா வீட்டுல இருப்பா, அப்ப வெளியே போயிட்டு பார்க்கும் போது ஏதோ ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க, கூட்டமா நிக்கிறாங்க. அப்ப அந்த பக்கம் இசபெல் போகும்போது இசபெல கூப்பிட்டு வச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரோ ஒருத்தர் ரோட்லயே படுத்திருந்திருப்பாரு போல, மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காரு, பாக்கவே பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணேன், ஆனா வந்து செக் பண்ணவங்க ஜஸ்ட் மயக்கம் தான், பெருசா ஒன்னும்
ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரத்தி வீட்டுக்குள்ளே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் கூட டோனட் வாங்கிட்டு வந்திருக்கேன், காஃபி குடிச்சுக்கிட்டே சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேக்குறா. சரிவா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு காஃபி குடிச்சுக்கிட்டே அப்படி இந்த டோனட் எல்லாம் சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது இசபல் டோரத்திய பத்தி புரளியா பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு தப்பானவ, பயங்கர கோவப்படுவா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம போன வருஷம் சம்மர் டைம்ல வந்துட்டு இந்த வீட்டு வாசல்ல ரெண்டு மூணு ஆம்புலன்ஸ் போலீஸ் எல்லாம் நினைச்சு எதுக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இதை கேட்டவனே லியான்க்கு சம ஷாக்கு. லியான் காஃபியவே அப்படியே மேல ஊத்துக்கிட்டா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த டிஷர்ட் எல்லாம் கழட்டி விடும் போது நம்ம லியானுடைய கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆன்டி குத்தி கிழிச்சு அந்த தழும்பு இருக்கும். இது என்ன தழும்பு, உன ஏதாவது டோரத்தி பண்ணிட்டு இருக்காளா, காயப்படுத்துறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணு, டோரத்தி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணா கூட எனக்கு கால் பண்ணு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இங்க இருந்து கிளம்புறா. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேஸ்மெண்ட்க்கு போயிட்டு சரக்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்னமோ புழு புழுவா பூச்சி பூச்சா கொட்டுது. இதெல்லாம் என்ன பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவன் லைட் அடிச்சு பார்த்தா அந்த இடம் முழுக்கவே அப்படியே புழு புழுவா நெண்டிக்கிட்டு இருக்கு, பார்க்கவே குளிரமா இருக்கும். இதே டைம்ல நம்ம லியான் அந்த ஹோம்லெஸ் பசங்க கூட சேர்ந்துட்டு என்னமோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு ஒரு கத்தி வச்சிருக்கா. அந்த கத்தியில வந்துட்டு பாத்தீங்கன்னா சிலுவை சிம்பிள் போட்டிருக்கு. இத்தனை நாட்களா இந்த சிம்பிள் நம்மள கட்டுப்படுத்தி இருக்கு, இதுக்கப்புறம் இந்த சிம்பிளை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை கிழிக்கிறா, ஒரு விரலை குத்தி கிழிக்கிறா. நாங்களும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பொண்ணு அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோனுக்கு தெரியாம ரூம்க்கு போயிட்டு அந்த கத்தியை ஒரு பாக்ஸ்ல போட்டு மறைச்சு வைக்கிறா. ஒரு சீன்ல நம்ம ஹீரோனுடைய அந்த மணி எல்லாம் ஊத்து விட்டு அறுத்து விட்டுருப்பா இல்லையா, அந்த மணி கூட இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலை யாரும் வந்து கதவை தட்டுறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு பார்க்கும் போது அந்த இசபல் தான் வந்திருக்கா. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ ரொம்ப ரொம்ப மோசமானவ, நான் உன்னை பத்தி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன், நீ ஏன் இன்னும் ஜெயிலுக்கு போகாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஆனா ரொம்ப நாள் உன்னால வெளியே இருக்க முடியாது அப்படின்னும் போது யாரு உன்கிட்ட என்னை பத்தி தவறான விஷயங்கள் சொன்னது, லியானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு நான் லியானை பத்தி பேசல, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அது மட்டும் இல்லாம காலைல ஆபீஸ்க்கு கால் பண்ணி என்னுடைய வேலையை நீ கெடுக்க பாத்துருக்க, நான் செய்ய வேண்டிய வேலையை வேற ஏதோ ஒரு பையனுக்கு மாத்தி கொடுக்க சொல்லியிருக்க, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது லியா நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே பேசாம அப்படியே வந்து கிளம்பிடுறாங்க. இப்ப லியானும் வெளியே போயிட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, நான் கூட லாஸ்ட் டைம் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா, போன சம்மர்ல இந்த வீட்டு வாசல்ல இதுக்கு போலீஸ் வண்டியும் ஆம்புலன்ஸ் வண்டியும் நின்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பத்தி நான் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலான் இருக்கேன், அப்பதான் நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன், ஜெரிகோ வந்துட்டு இறந்து போயிட்டான், இங்க பாரு ரெட் சர்டிபிகேட் கூட என் கையில் தான் இருக்கு, இவ இந்த ஊர் உலகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கா, தான் பெத்த குழந்தையை எவளே கொலை பண்ணிட்டு இப்ப வேற ஏதோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து தான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கா, அந்த குழந்தை யாருடைய குழந்தை, உன் குழந்தையா, உன்னை கட்டாயப்படுத்தி உன்னை டார்ச்சர் பண்ணி அந்த குழந்தைய புடுங்கி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, அவங்க என்ன ரொம்ப ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க, அந்த குழந்தை அவங்க குழந்தை தான் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணுக்கு டக்குன்னு ஏதோ ஒரு மெசேஜ் வருது, எனக்கு வேற வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பணும், இந்த விஷயத்த பத்தி அப்புறமேட்டுக்கா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லும் அங்கிருந்து கிளம்புறா. இப்ப நம்ம லியான் பேசி முடிச்சுட்டு உள்ள போறப்ப நம்ம ஹீரோன் வந்துட்டு என்னை பத்தி அவகிட்ட என்ன தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கியா, வந்து பைத்தியம் மாதிரி பேசிட்டு போறா, நீ என்ன பழிவாங்க பாக்குறியா லியான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓ டோரத்தி என்ன அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் இதுக்கு உங்களை பழிவாங்க போறேன், நீங்க என்னுடைய அம்மா போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ண அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வராங்க. அவங்க ரெண்டு பேரையுமே நம்ம ஹீரோனா வெல்கம் பண்ணி அப்படியே உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள சைலண்டா அவங்க அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு எனக்கு இந்த பொண்ணை பார்த்தாலே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது, நான் தான் உங்ககிட்ட இந்த பொண்ணை பத்தி சொன்ன இல்லையா, எப்படியாச்சும் இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஒரு நல்ல பெண்கள் நல காப்பகத்துல விட்டுனும், இந்த பொண்ணு திரும்பி நம்மள பார்க்க நம்ம குடும்பத்து சைடே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது நான் பாத்துக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேசிக்கிட்டே இருக்கும் போது லியான் வந்து ஷான் உங்களுக்காக ஸ்பெஷல் டிஷ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா எல்லாருமே சேர்ந்துட்டு இப்ப நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஷோ பாத்துட்டு இருக்காங்க. அந்த ஷோ ஓடிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோனுக்கு என்னமோ ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ பாத்துட்டு இந்த பொண்ணு சேனல் மாத்திரா, அடியே ஏன்டி சேனல் மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் இருங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இசபல் இருக்கா பாத்தீங்களா, இவ ஒரு கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு தன்னுடைய உயிரையே பணையம் வச்சு எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா, எல்லாருமே அவளை பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம டோரத்தி தான் போக வேண்டியது, டோரத்தி தான் குழந்தைய பாத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே ஸ்டே பண்ணிட்டா, ஆனா நீ போயிருக்கலாம் டோரத்தி, இந்த விஷயம் பாக்கவே எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு பாரு, இந்த விஷயத்த நீ பண்ணிருந்தா இன்னும் சூப்பர்
சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது ஆமா நான் போயிருக்கலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டௌரத்தி ஃபீல் பண்ணுறாங்க. இதே டைமில் அந்த பொண்ணு உயிரை பணைய வச்சுக்கிட்டு அங்கே வந்துட்டு பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கா பார்த்தீங்களா, லைவாக வந்துட்டு நியூஸ் வாசிச்சுக்கிட்டு இருக்கா பார்த்தீங்களா. இந்த டைமில் அந்த ஸ்பாட்டில் பயங்கரமான ஷூட் அவுட் நடக்க ஆரம்பிக்குது. அப்படி ஷூட் அவுட் நடக்கும் போது ஒரு புல்லட் அப்படியே அந்த பொண்ணுடைய மண்டை மேலே பாஞ்சு அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின்க்கு ஒரு செகண்ட் அப்படியே அள்ளு தூக்கி வாரி போடுது. நல்ல வேலை தங்கம் நீ போல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வேற சொல்றாரு. நம்ம லியானை பார்க்கணுமே அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா பயங்கரமா சிரிப்பா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோனும் நோட் பண்றாங்க. இப்பதான் இவ சொன்னா நான் போக வேண்டிய ஷோ, நான் பண்ண வேண்டிய ஷோன்னு சொல்லிட்டு ஒருவேளை நான் போயிருந்தாலும் செத்து போனோம் அப்படின்ற மாதிரி இவ யோசிக்கிட்டா. நம்ம லியான் சைலண்டா போயிட்டு நம்ம லியானும் அந்த பொண்ணும் சேர்ந்துட்டு டோனட் சாப்பிட்டாங்க பாத்தீங்களா. அந்த குப்பையை கொண்டுகிட்டு போயிட்டு நம்ம லியான் குப்பை தொட்டில போடுறா. அதோட 8th எபிசோட முடியுது. இந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்காக என்ன வேணா பண்ணுவா, யார வேணா கொலை பண்ணுவா அப்படின்ற மாதிரி இந்த எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்ன நடந்தாலும் இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போக மாட்டா அப்படின்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த சீசன்ல இன்னமும் 2 பாக்கி இருக்கு மக்களே, அதை அப்புறமேட்டுக்கா பாக்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.